அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மைசூர் மசால் தோசை. நார்மல் மசால் தோசைன்னு என்ன பண்ணுவோம், தோசைக்கு மேலே உருளைக்கிழங்கு மசாலா வைப்போம். மைசூர் மசால் தோசைன்னா அதில் ரெட் சட்னி வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னா உருளைக்கிழங்கு மசாலா வச்சு பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக இட்லி தோசை இப்படி சாப்பிட்டு நம்ம போர் அடிச்சிருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த மசால் தோசை ட்ரை பண்ணலாம். இதுக்கு நான் பேட்டர் என்னென்ன ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. அந்த அவல் மட்டும் என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 ஹவர் முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போதும். ஸோ போட்டு அரைச்சி தோசை ஊற்றி பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும். சைடிஸாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சட்னி சாம்பாரோட சாப்பிடுங்க. உங்கள் மார்னிங் டிஃபன் செம சூப்பராக இருக்கும். ஸோ மார்னிங் என்ன பண்ணலாம், ராஜா மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், அந்த மைசூர் மசால் தோசையோட சட்னி சாம்பாரோட சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் மார்னிங் டிஃபன் சூப்பராக இருக்கும். அந்த பொழுதும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மைசூர் மசால் தோசை பார்க்குறோம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், இட்லி அரிசி 2 டம்ளர். ஸோ என்ன பண்ணுங்கள், 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதில் 1/2 டம்ளருக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து உளுந்து பருப்பு போட்டுக்கோம். 1/2 டம்ளர் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடலைப்பருப்பு. 1 டேபிள் ஸ்பூனில் ஒரே ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஒரே அளவாக எடுத்துக்கோங்க 3 ஸ்பூன். இப்போ நீ மிக்சியில் வச்சுருந்தா என்ன பண்ணுங்கள், அரிசி தனியாக ஊற வச்சு அந்த பருப்பெல்லாம் தனியாக ஊற வச்சாதீங்க. கிரைண்டர்லாம் என்ன பண்ணிடலாம், மொத்தமாக போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் என்ன பண்ணுறோம், வெந்தயம் போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணுங்கள், அவல் நம்ம அவல் வந்து 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை மட்டும் என்ன பண்ணுங்கள், அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணும், 4 மணி நேரம் ஊற வைக்கணும். மிக்சியாக இருந்தால் பருப்பை தனியாக அரிசி தனியாக ஊற வச்சு தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இது எதுக்குன்னா தோசை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா வரும். ஸோ 4 மணி நேரம் ஊற வைங்க. இதை என்ன பண்ணணும், அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அரைச்சிட்டிங்கன்னா தோசை மாவு ரெடி ஆகிடும். இன்றைக்கி நம்ம மைசூர் மசாலா தோசை பார்க்குறோம். அதுக்கு உருளைக்கிழங்கு அந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்களும், அந்த ரெட் சட்னின்னு சொல்லுவாங்க, சிகப்பு கலர் சட்னி மைசூர் மசாலா தோசை, அதுதான் ஸ்பெஷல். அதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம், அதில் என்ன பண்ண போகிறோம்னா சட்னி ரெடி பண்ணிவிட்டு அடுத்து உருளைக்கிழங்கு கலவை பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், தோசை ஊற்ற போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். விட்டுக்கோங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ரெட் சட்னி செய்ய போகிறோம். ஸோ கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு என்ன பண்ணுங்கள், முதல்ல இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆனவனையும் என்ன பண்ண போகிறோம், அடுத்து வெங்காயம் வத்தல்லாம் சேர்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வெள்ளைப்பூடு, வெள்ளைப்பூடு 2-3 வரை சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் அடுத்து என்ன பண்ண போகிறோம், வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கொண்டுப்பெல்லாம் நறுக்கிக்கோங்க. ஸோ மைசூர் மசாலா தோசை, வெறும் மசாலா தோசைனா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், உருளைக்கிழங்கு கலவை மட்டும் தோசை மேலே வைப்போம். மைசூர் மசாலா தோசைனா ஒன்றும் இல்லைங்க, இந்த ரெட் சட்னியை என்ன பண்ண ரெடி பண்ணிவிட்டு இது தோசை மேலே போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம உருளைக்கிழங்க வைக்க போகிறோம், அவ்வளோதான். இதான் மைசூர் மசாலா தோசை. ஸோ வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வத்தல் சேர்த்துட்டு வதக்கி எடுத்து அரைச்சி வச்சுக்க போகிறோம். இதான் ரெட் சட்னி. இப்போ என்ன பண்ணுறோம், வத்தல் போட்டுட்டு ஒரு 5-6 வத்தல் வரைக்கும் போட்டுட்டு அவ்வளோதான், அரைச்சி எடுத்து சட்னியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் ஆற விட்டுட்டு இந்த சட்னியை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்து இப்போ என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மசாலா தோசைக்கு தேவையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா அதே கடையில் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு முதல்ல என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கடலைப்பருப்பு, அடுத்து என்ன பார்க்க போகிறோம், கொஞ்சம் உளுந்தம் பருப்பு, அடுத்து இஞ்சி பச்சை மிளகாய், நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம், வெங்காயம் சேர்க்க போகிறோம். அடுத்து என்ன சேர்க்க போகிறோன்னா வெங்காயம், கருவேப்பிலையை கொஞ்சம் எண்ணெயாக அரைச்சிட்டு போட்டிங்கன்னா செரிக்கும் நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு பண்ணுறவங்க வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலையை போடுங்க, பொறிஞ்சிடும், அந்த எண்ணெயில் டக்கு டக்கு வெடிக்கவும் செய்யாது. ஸோ ஃபஸ்ட்டு சமையல் பண்ணுறவங்க டக்குன்னு கருவேப்பிலை போட்டிங்கன்னா நம்ம கழுவி வர வச்சுருப்போம், கொஞ்சம் வெடிக்கும். ஸோ வெங்காயத்தை போட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு கொஞ்சம் வந்து, ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும், நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வதங்கிறப்ப என்ன பண்ண போகிறோம், உருளைக்கிழங்கு சேர்த்து வதக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிறது தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணுங்கள், உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மேஷ் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் நல்லா பாயில் பண்ணிட்டீங்கன்னா இதை அப்படியே வதக்கி எடுத்துடலாம், இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், தண்ணி தெளித்து கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி இது மசாலா உருளைக்கிழங்கு தோசை மேலே போட போகிறோம். ஸோ நல்லா இது மேஷ் பண்ணி விட்டுருவோம்.
என்ன பண்ணுங்க, மஞ்சள் தூள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துச்சுன்னா அப்படியே வச்சுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து என்ன பண்ணுங்கள், நல்லா மேஷ் பண்ணி நல்லா கலவையாக கொண்டு வந்துடும். ஸோ கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெரியுது நிறையா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொத்தமல்லி ரெடியாச்சு, கடை ரெடியாச்சு, இப்போ என்ன பண்ண போகிறோம், தோசை ஊற்ற போகிறோம். அவ்வளோதான். பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கோங்க, இல்லை கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு அப்படி சட்னி மேலே விட போகிறோம், அவ்வளோதான். ஸோ சுற்றி இல்லை எண்ணெய் எண்ணெய் நிறைய ஊற்றினச்சிங்கன்னா சுற்றி மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, இந்த தோசைக்கெல்லாம் இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் ஆனிச்சிங்கன்னா எண்ணெய் தேவையில்லை. இதே இதன் சாதா தோசைக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் பண்ண சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சட்னி வச்சு என்ன செய்யறோம், ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், தோசை ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், சட்னி அப்படியே எண்ணெயோட சேர்த்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது சட்னி இப்போ என்ன பண்ணியிருக்கோம், தோசை ஃபுல்லாக நல்லா அப்படியே ஃபுல்லாக அப்படியே என்ன பண்ணுவோம், இந்த கார் ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், ஏன்னா பரட்டி போட மாட்டோம். ஸோ என்ன பண்ணுங்கள், பண்ணிவிட்டு மசாலா வச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கு மசாலா தான் வைக்க போகிறோம். வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம், அப்படியே தோசையை மூட போகிறோம். அவ்வளோதான். ஸோ உருளைக்கிழங்கு மசாலா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ என்ன பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. வச்சுட்டு தோசையை அப்படியே பரட்டி போடாமல் அப்படியே திருப்பி எடுக்கணும். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்கள், நல்லா ப்ரௌன், ஏன்னா திருப்பி போட மாட்டோம், என்ன வெந்திருக்கான்னு பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள், அப்படியே மடக்கிட்டு வச்சுட்டு நம்மளோட தோசை ரெடி. நம்மளோட மசாலா தோசை, மைசூர் மசாலா தோசை ரெடி. இதுதான் நம்மளோட மைசூர் மசாலா தோசை.